ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோஜயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தீர் பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 4 இரண்யகசிபு பிரபஞ்சத்தை பீதியடைய செய்தல் என்னும் தலைப்பில் பதம் 24. தேஷாம் ஆவீர பூத்வானி ஆரூபா மேக நிஹஸ்வனாம் சன்னாதயந்தி ககுபக சாதூனாம் சாதூனாம் அபயங்கரி. ஒன் பை ஒன் மீனிங் தேஷாம் அவர்கள் முன் ஆவீரபூத் எழுந்தது வாணி ஒரு குரல். அரூபா உருவமில்லாத மேக நிக்ஸ்வனா மேக முழக்கத்தைப் போல சன்னாதயந்தி அதிரச் செய்தது. ககுபக எல்லா திசைகளையும் சாதுனாம் சாதுக்களின் அபயங்கரி அபயம் அளிப்பது போல. டிரான்ஸ்லேஷன். பிறகு பௌதீக கண்களுக்கு புலப்படாத ஒரு ரூபத்திலிருந்து உன்னதமான ஒரு அசரீரி அவர்கள் முன் எழுந்தது. மேகத்தின் ஒளி போன்ற அந்த வாக்கு மனதிலிருந்து பயத்தை போக்கி உற்சாகம் அளிப்பதாக இருந்தது. பதங்கள் 25-26. பதம் 25. மாபைஷ்ட விபுத சிரேஷ்டா சர்வேஷாம் பத்ரம் அஸ்துவ மத்தர்ஷனம் ஹி பூத்தானாம் சர்வஸ்ரேயோ உபபத்தையே. பதம் 26. ஞாத்தம் ஏதஸ்ய தௌராத்மியம் தைத்தேய அபசதுஷ்யயத் தஸ்ய சாந்திம் கரிஷ்யாமி காலம் தாவத் பிரதீக்ஷத. ஒன் பை ஒன் மெண்டிங். மா வேண்டாம் வைஷ்டிய பயம் விபுத சிரேஷ்டா கல்விமான்களில் சிறந்தவர்களே சர்வேஷாம் எல்லோருக்கும் பத்ரம் மங்களம் அஸ்து உண்டாகட்டும். வா உங்களுக்கு மத் தர்ஷனம் என் தர்ஷனம். ஹி நிச்சயம் பூத்தானாம் எல்லா ஜீவராசிகளுக்கும் சர்வஸ்ரேஷ்ய ஸ்ரேய சகல நன்மைகளையும் உபபத்தையே அடைவதற்கு ஞாதம் அறிந்தோம். ஏதஷ்ய இதை பற்றி தௌராத்மியம் துஷ்ட செயல்களை தைத்தேய அபசதஷ்ய பெரிய அசுரரான இரண்யகசிபுவின் எத் எதுவோ தஷ்ய அதன் சாந்தி முடிவை கரிஷ்யாமி கொண்டு வருவேன் காலம் காலம் தாவத் வரும் வரை பிரதீக்ஷத காத்திருங்கள். டிரான்ஸ்லேஷன். பகவானின் அசரீரி பின்வருமாறு ஒலித்தது. கல்விமான்களில் சிறந்தவர்களே அஞ்ச வேண்டாம் உங்களுக்கு நலம் உண்டாகட்டும். என்னை பற்றி கேட்டும் பாடியும் என்னிடம் பிரார்த்தனைகள் செய்தும் என்னுடைய பக்தராகுங்கள். ஏனென்றால் இவை அனைத்து ஜீவராசிகளுக்கும் நிச்சயமாக சிறந்த வரங்களை தரக்கூடியவை ஆகும். இரண்யகசிபுவின் எல்லா செயல்களையும் நான் அறிவேன். அவற்றை மிக விரைவில் நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவேன். தயவு செய்து அதுவரை பொறுமையுடன் காத்திருங்கள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 4 இரண்யகசிபு பிரபஞ்சத்தை பீதியடைய செய்தல் என்னும் தலைப்பில் பதம் 24 ஸ்ரீல பிரபுபாதாவுடைய விளக்க உரை முடிந்தது. பதம் 25-26 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய்.